இது பாருங்க, எசேக்கியேல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 47 47 சீக்கிரமா 3-6 வரைக்கும் படிங்க. அந்த பருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, அந்த புருஷன் ஏன் எசேக்கியேல தூக்கிட்டு போய் நீச்சாழத்துல போட்டு நீந்துறான்னு சொல்லியிருக்கலாம்ல? என்ன பண்றாருன்னா, இப்பா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்பா, நீ எங்க நிக்கணுமோ நின்னுக்கப்பா, எங்க நிக்கணுமோ நின்னுக்க, நான் ஞாயிறு ஆராதனைக்கு வருவேன், அதான் ஓகேப்பா, ஒரு ஆராதனை நடத்து, ஓகேப்பா, நீ எங்க நிக்கிறியோ நில்லு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் சொல்ற மாதிரியே செய்ப்பான்னு ஒரு ஏஞ்சலை அனுப்பிட்டாரு. அவன் கையில ஒரு ஸ்கேல், 1000 முழம் அளக்கிறான். அளந்துட்டு எசேக்கியேல பார்க்கறான், நடப்பையா? ஓகே, வராரு. 1000 முழம் வந்த உடனே கணுக்காலில் தண்ணி வருது. மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் உங்க கெப்பாசிட்டி, நீங்க எவ்வளோ ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ டிட்டர்மினேஷன் இருக்கு, எவ்வளோ டிசையர் இருக்கு, நீங்க எவ்வளோ தீர்மானிக்கிறீங்க. நான் கர்த்தருக்கு முன்னால சொல்றேன், என் ஆசை இருக்கு பாருங்க, இது வரைக்கும் இல்லாத ஆசையெல்லாம் வருது. இன்னும் ஆழமாக போகணும், இன்னும் பைபிளுக்குள்ள போகணும், இன்னும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், என் ஆசையும், என் ஆசை, என் ஆற்றலும், என் ஆற்றல், என் உறுதியும், என் உறுதியும், அதுதான், அதுதான் என் ஊழியத்தின், என் ஊழியத்தின் அதிகத்தை, அதிகத்தை, அபிஷேக அதிகத்தை, அபிஷேக அதிகத்தை நிர்ணயிக்க போகிறது, நிர்ணயிக்க போகிறது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டவரே என்பதை எல்லாம் கையை சொல்லுங்க, எல்லாம் என் கையில இருக்கு, எல்லாம் என் கையில இருக்கு. கர்த்தர் ஏன் செய்யலன்னு கேட்காதீங்க, கர்த்தர் ஏன் என்ன அபிவிருத்தி செய்யல கேட்காதீங்க, கர்த்தர் செய்ய மாட்டார், நீ செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அழைக்கிற என் கையில் இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழைக்கிறவர் கையில இல்லை, அழைக்கிறவர் கையில இல்லை, அழைக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட உன் கையில் தான், உன் கையில் தான் உன் எதிர்காலம், உன் எதிர்காலம், உன் அதிகாரம், உன் அதிகாரம், உன் அபிஷேகம், உன் அபிஷேகம், உன் அதிகரிப்பு, உன் அதிகரிப்பு, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இந்த வருஷம் யார் கையில இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க நினைச்சா பெருகலாமா, பெருகலாமா, கூடாரத்தின் எல்லை விசாலமாக்கலாமா, கயிறுகளை யார் நீளமா விடணும், நீங்களா அவரா, ஸ்கிரீன் திரைகளை யார் விசாலமாக்கணும் சொல்லுங்க, யாரு ஆழமா போய் முளைகளை உறுதிப்படுத்தணும். நீங்க அதை பண்ணீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். பெரு கூட்டிங்க, இந்த வருஷம் கூட்டுங்க, ஒரு ஹல்லேலூயா. இப்ப ஏன் ஆசை என்ன தெரியுமா, நான் ஃபுல்லாக கத்தரால் நிரம்பிடணும், என் கண்ணு அவர் கண்ணு ஆயிடணும், என் கை அவர் கை ஆயிடணும், என் ஷர்ட் அவர் ஷர்ட் ஆயிடணும். நான் அப்படி டையை போட்ட உடனே அவர் இந்த டையை நிரப்பணும். இப்போ இது என்னுடைய ஆசை, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என் வாய் அவர் வாய் ஆகணும், என் முகம் அவர் முகம் ஆகணும். அப்படி ஒன்று இருக்குது. அதனால தான் பைபிளில் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படும்படி நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லிட்டு, அடுத்து கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகமும் அதிகமாய் அதை செய்யற வல்லமை நமக்கு உள்ளே அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. திரும்ப என்கிட்ட தான் வந்துடுச்சு, என்கிட்ட தான் பால் திரும்ப வந்துடுச்சு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, அந்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில வல்லமையா பலப்படுங்க. ஆவியில உள்ளான மனுஷன் ஒரு 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, ஒரு ராத்திரி அந்நிய பாஷைக்குனே ஒதுக்குங்க, டெய்லி ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையை பேசி பாருங்க, உள்ள மனுஷன் ஸ்ட்ராங்கா ஆவறானா இல்லையா பாருங்க. எஸ்ன்றவங்களா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண, அப்படின்னா விசுவாசத்தின் வார்த்தைகளை இந்த வருஷம் படிங்க. இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு சொல்லுங்க. அப்ப அவர் உள்ள இருந்து வியாபிக்கிறார், நிரப்புகிறார், அன்புல வேறு உண்டுங்க. அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துட்டீங்கன்னா நீங்க வந்துடுச்சு.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவரை தரிசிப்பார்கள். அவர் யான் எனக்கு தம் முகத்தை காட்டலை, அவர்கிட்ட காட்டல. நீங்க கிளீன் பண்ணு தெரிஞ்சிடும். எல்லாம் கையை தலைமையில வை, சொல்லுங்க எல்லாம் என் மேலதான் இருக்கா, என்னுடைய ஆவியை நான் பலப்படுத்தும் போது, கிறிஸ்து எனக்குள்ள வாழ விடும் பொழுது, நீங்க வளருவது யாரால? நீங்க விசாலமாவது யார் கையில இருக்கு? நீங்க நிரம்பி வழியிறது யார் கையில இருக்கு? உங்க போட்டு ஏராளமா வர்றது யார் கையில இருக்கு? நான் சொல்றேன், உங்க வியாபாரம் கூட இப்ப இருக்கிற மாதிரி 1000 மடங்கு விருத்தி அடைய வைக்க உங்களால முடியும். அது ஆண்டவர் கையில இல்ல, ஆண்டவர் கையில இல்ல. நீங்க என்னன்றீங்க, என்ன எங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு வாங்க, வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி பேதுருவை மாமியாரை சுகமாக்குறதுக்கு அல்ல. இது வந்து நீங்க உங்க கையில இருக்கு. ஒன்றும் இல்லை, தசம பாகம் மட்டும் கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு உங்களுக்கு இருக்கும். தசம பாகம் கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, மட்டரக கிறிஸ்தவர்கள். அரிசிக்கு போனீங்கன்னா மட்டரகம் எதுன்னு கேட்குறீங்கல்ல, உயர்ந்த ரகம் இது கேட்குறீங்கல்ல, இது சம்பா அப்படி சொல்றீங்கல்ல. அதே மாதிரி மட்டரக கிறிஸ்தவன் யாருன்னா டைத்தை கொடுக்குறவன், தசம பாகம் கொடுக்குறவன் மட்ட ரகம் பேசிக். நான் எப்படி நினைக்கிறேன்னா, என்கிட்ட 10,000 வந்தால் 10,000 ரூபாயும் அவருக்கு சொந்தம். அதில் நான் எவ்வளோ எடுத்துக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கணும். நீங்கள் என்னன்றீங்கன்னா 10,000 எவ்வளோ தசம பாகம், 1,000, 9,000 எனது, 1,000 உங்களது. என்கிட்ட அப்படி கிடையாது, 10,000 உங்களது, எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும் தரீங்களா? அப்படி வாழ்ந்து பாருங்களேன், அப்படி வாழ்ந்து பாருங்களேன். எங்கள் அப்பா என்னை பாராட்டுவார், எல்லா காசும் எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன். அப்புறம் போய், அப்பா என்னடா முடி வெட்டுறதுக்கு எனக்கு ஒரு 20 ரூபாய் 10 ரூபாய் வேணும்ப்பா. தடா நான் போன உடனே எல்லாருக்கிட்டையும், என் பையன் எல்லாம் நான் அமர்ந்து தான், ஆனாலும் ஒரு முடி வெட்ட கூட என்கிட்ட காசு கேட்குறான் பாருன்னுவார். பண்ணுங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஜபம் யூஸ்லெஸ், யூஸே இல்லை. நீங்க இல்லை, யார் ஜபம் பண்ணாலும் நடக்காது. பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் ஒரு ரூல் போட்டார், கொடுங்கள் கொடுக்கப்படும். அவ்வளவுதான், கொடுங்கள் கொடுக்கப்படும். 10 லட்சம் வேணுமா, கொடுங்க. ஒரு 5 லட்சத்தை யாருக்காவது அனுப்புங்க, காசு இல்லை, கடன் கொடுத்து கடன் வாங்கி அனுப்புங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்போ கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பாப்பாரு, 5 கொடுத்துட்டானே, இப்போ குறைஞ்சது இதை நான் 100 பெருக்கணுமே அப்படின்னு பெருக்கி திரும்ப கொடுப்பார். உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, 10 அனுப்புங்க. ஐயோ, இந்த படுபாவி எனக்கு ரொம்ப வேலை வைக்கிறானே, 10 லட்சம் கொடுத்துட்டானே, இப்போ இதை நான் இன்னும் கொடுங்கள் கொடுக்கப்படும். நம்ம ஆளுங்க கொடுங்கள் இல்லை, ஜெபியுங்கள். உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ண, இதெல்லாம் ஃபார்முலாஸ். நீங்கள் நினச்சா லட்சாதிபதி ஆகலாம், நீங்கள் நினச்சா கோடீஸ்வரன் ஆகலாம். நீங்கள் வாங்கிறதுனால பணக்காரன் இல்லை, நீங்கள் கொடுக்கறதுனால பணக்காரன். ஏனுங்க, இதெல்லாம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வாதே அலைய போடு. அந்த வலை கிழியும். ஒரு வலை ஆசீர்வதிக்கப்பட்டது எப்படிறான்னா, வர ஜனத்தை வைக்க முடியலையே, பணத்தை எண்ண முடியலையே, பணம் பேங்க்கில் இவ்வளோ இருக்கக்கூடாதே, இப்போ இருக்கிறதுக்கு அது நல்லது இல்லையே, அப்படி சொன்ன வலை கிழிதுன்னு அர்த்தம். அப்படி சொன்ன நீங்கள் ஆழமாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவன் 1,000 முழம் அளக்கிறான், அளந்துட்ட உடனே காலில் வருது, இப்படி பார்க்குறான், எசேக்கியேல் சொல்கிறான், இன்னும் சரி அடுத்த 1,000 முழம் திரும்ப உள்ள போறான், முழங்கால் வருது, அல்லேலூயா முழங்கால் வந்துச்சு, அல்லேலூயா போதும் அப்படின்னா இவன் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். இவன் பார்க்கறான், இல்ல முழங்கால முடக்கி வீடும், முழங்கால அளவு அல்ல, நீ செல்லாழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னை
அபிஷேகத்துல கூட நீங்க எவ்வளவு உள்ள போகணுமோ போகணும், சண்டரபா 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 அதோட நின்னுலாம். நீங்க அதுலயே போலாம், போயிட்டே இருங்க. எனக்கெல்லாம் இந்த வருஷம் எவ்வளோ ஆசை இருக்குன்னா, நான் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே முழுகி அவர் ராக்கெட்டில் போய் பேதுருவை அங்கே கை கொடுத்துட்டு அவனை பற்றி அவங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு இங்கே வரணும். நான் படிச்சுட்டு தானே சொல்கிறேன், அதை அவர்கிட்டயே கேட்டு இதையும் சேர்த்து சொன்னால் எவ்வளோ சுவாரஸ்யம். அப்படி ஒரு ஆசை இருக்கு, போங்க புஷ் பண்ணுங்க. ஒரு ஆசை உங்களுக்குள் வரட்டும். உங்கள் ஆசையின் அளவு உங்கள் கெப்பாசிட்டியை எவ்வளோ விருத்தி அடைகிறீங்களோ, எவ்வளோ டிட்டர்மினேஷன், டிசையர் அண்ட் டிட்டர்மினேஷன். பைபிளில் சொல்லுது, ஞான வரங்களை விரும்புங்கள். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞான வரங்களை விரும்புங்கள், புஷ் பண்ணுங்க. மறுபடியும் முழங்கால் வந்த உடனே எசேக்கியேலுக்கு திருப்தி இல்லை, இன்னும் இன்னும் 1000 போலாமா அப்படின்னு கேட்குறான். எஸ் இடுப்பு வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் போனால், நான் கடக்கக்கூடாத படிக்கின்றான். ஐயோ, இந்த எசேக்கியேல் ஏன் அப்படி சொன்னான், இந்த எசேக்கியா அப்படி சொல்ல மாட்டான். அப்படி போனவுடனே, நான் கடக்கக்கூடாததும் இதை கண்டாயா அப்படின்னு ஏஞ்சல் கேட்டான். ஆமாம், முடியாதா, சரி வாடாப்பா, திரும்ப கூட்டிகிட்டு நடக்குன்னு போயிட்டான். ஆழம் போவதோ, பாதியில் நிற்பதோ, முழங்காலில் போதும் என்பதோ, இடுப்பளவு போதும் என்பதோ, முழுக வேண்டும் என்பதோ உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. ஆழத்தில் போகிறதுனுடைய ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். என்னன்ட்டாருன்னா, எவ்வளோ ஆழம் போகிறையோ அவ்வளோ அதிகமாக போகிறப்பா. அடுத்து ஒன்று, ஐக்கியத்துக்கு அழைச்சார், என் புத்தி உனக்கு உன் புத்தி எனக்கு கொடுத்துருப்பானாரு. ரெண்டாவது பணி, அவர் திருப்பணிக்கு அழைச்சார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா, நான் உன்னை மனுஷரை பிடிக்க வச்சிருவேன். மூணாவது ஆழமாக வந்துடுறா, நீ இன்னும் அப்படி சுற்றி சுற்றி மேலே நிற்காத, ஒரு 500 பேர் வந்தால் திருப்தி ஆயிடுற. எனக்கு பெரிய சபை இருக்குங்க, எவ்வளோ 500ங்க. ஆண்டவர் சொல்வார், இந்த உலகத்தில் எத்தனை கோடி, எத்தனை கோடி, ஏன் அவ்வளோ ஈஸியாக நீ திருப்தி அடைகிற? நம்ம ஜனங்களுடைய சாபம் சீக்கிரத்தில் திருப்தி. 2000 பேர் வந்தாங்க, 2000 பேர் வந்தாங்க, இந்த திருப்தியிலேயே கெட்டு போயிட்டீங்களே. இந்த சபிக்கப்பட்ட திருப்தி உங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். கொஞ்சம் பண்ணாலே திருப்தி ஆயிடுது. ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். சொன்னார்ல, இந்த வருஷம் நாடுங்க. கடைசியா அடுத்தது ஆழமா வந்துருன்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அசாதாரணமான மண்டலத்துக்குள்ள, சூப்பர் நேச்சுரல் ரியல்மில் இந்த வருஷம் நான் என் சபையை நடத்த விரும்புகிறேன். சூப்பர் நேச்சுரல் ரியல்மில் நான் என் சபையை நடத்த விரும்புகிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புத மண்டலத்தில் என் சபையை கொண்டு வர விரும்புகிறேன். தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள் இருக்கிற இடத்துல என்னுடைய சின்ன பிள்ளை கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகா வல்லமையை காட்டி, அற்புதங்களை காட்டி, கேன்சர் மேல அதிகாரம், எய்ட்ஸ் மேல அதிகாரத்தை என் சபைக்கு நான் தர விரும்புறேன். யாரெல்லாம் ஒரு விரும்புறீங்க, விரும்புறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. எந்த எந்த பகுதிகளில் அதிசயங்களை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயங்களை கர்த்தர் இந்த வருஷம் காட்ட விரும்புகிறார்.